தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நெல் துறையில் உள்ள பூச்சியியல் துறை சார்பாக நெல் பயிர் விளைவிக்கும் விவசாயிகளின் நலனுக்காக இத்தொகுப்பு வழங்கப்படுகிறது. நெற்பயிரை தாக்கி பொருளாதார சேதத்தை விளைவிக்கும் பூச்சிகளில் முக்கிய பூச்சிகளை பற்றியும் அவற்றின் வாழ்க்கை சரிதை, தாக்குதல் அறிகுறிகள் மற்றும் கட்டுப்பாடு முறைகளை பற்றியும் இப்போது நாம் பார்க்கலாம். நெற்பயிரை தாக்கும் பூச்சிகளுள் இலை சுருட்டு புழுவும் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. இப்பூச்சி 4 பருவங்களை கொண்டது. முட்டை பருவம், புழு பருவம், கூட்டுப்புழு பருவம் மற்றும் அந்துப்பூச்சி பருவம். அந்துப்பூச்சிகள் இரவு நேரங்களில் இலைகளின் அடிப்பரப்பில் முட்டைகளை சிறு தொகுதிகளாக அல்லது தனித்தனியே வைத்துவிடும். அவ்வாறு வைத்த முட்டைகளிலிருந்து ஒரு சில தினங்களில் இளம் புழுக்கள் வெளிவரும். இவை இலைகளை நீலவாக்கில் மடித்து அதன் உள்ளே பாதுகாப்பாக இருந்து கொண்டு இலைகளை சுரண்டி உண்ணும். இவ்வாறு இலைகளின் பச்சையத்தை சுரண்டுவதால் இலைகள் வெண்மை நிறமாக மாறிவிடும். புழுக்கள் வளர வளர சேதமும் அதிகரித்து கொண்டே இருக்கும். இதனால் இலைகள் அதிக அளவில் வெண்ணிறமாக தாள் போல மாறி இதன் மூலமாக மகசூல் கூட பாதிக்கப்படும். அதுவும் கண்ணாடி இலை பகுதியில், அதாவது தூர்பிடிக்கும் அல்லது கதிர் வெளிவரும் சமயத்தில் இந்த பூச்சியின் தாக்குதல் ஏற்படுமாயின் நிச்சயம் நெர்மணி நிரம்புவதில் சிரமம் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த புழுக்கள் அந்த மடித்த இலையினுள்ளே கூண்டு புழுவாக மாறி உறங்கும் நிலைக்கு சென்று சில தினங்களுக்குள் அதிலிருந்து ரெக்கை முளைத்த அந்து பூச்சிகள் வெளிவரும். இதுதான் இதனுடைய வாழ்க்கை சுழற்சி. இந்த புழு பருவமே சேதத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதனை கட்டுப்படுத்த நாம் மேற்கொள்ள வேண்டிய முறைகள் என்னவென்றால், விளக்கு பொறி கொண்டு கண்காணிக்கலாம். பூச்சியின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். இந்த அந்துப்பூச்சிகள் நேரடியாக அந்த நெல் தண்டு துளைப்பானை போல நம்மால் பார்க்க முடியாது. நாம் வயலுக்குள் சென்றால் நாம் நடக்க நடக்க அவை பறந்து இலையின் அடியில் போய் ஒளிந்து கொள்ளும். எனவே இந்த அந்துப்பூச்சிகளை பார்ப்பது என்பது மிகவும் கடினம். எனவே விளக்கு பொறி கொண்டு இவற்றின் நடமாட்டத்தை கண்காணிக்கலாம். இல்லை என்றால் இலைகளில் உள்ள சேதம் ஆரம்ப நிலையிலேயே நாம் கண்டுணர்ந்து தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். பரிந்துரை செய்யப்பட்ட அளவில் மட்டுமே தழைச்சத்தை இட வேண்டும். அதையும் பிரித்து இட வேண்டும். ஒரே சமயத்தில் அடியுரமாகவோ அல்லது அதற்கு பின்னரோ இடுவதற்கு பதில் அதை 3-4 முறைகளாக பிரித்து இட வேண்டும். முட்டை ஒட்டுணிகளை இதற்கும் பயன்படுத்தலாம். ட்ரைகோகிரம்மா கைலோனிஸ் என்ற முட்டை ஒட்டுணி ஏக்கருக்கு 2 cc என்ற அளவில் 3 முறை விட வேண்டும். அந்துப்பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணித்து முதல் முறை விட வேண்டும். ஏனென்றால் அவற்றின் முட்டையில்தான் இந்த ஒட்டுணிகள் போய் தன்னுடைய முட்டைகளை வைக்கும். ஸோ வெறுமனே நீங்கள் பூச்சிகள் இல்லாத போது வைத்தால் இந்த முட்டை ஒட்டுணிகளால் செயல்பட முடியாது. அந்த பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணித்து விட்ட பின் 1 வார இடைவெளியில் 3 முறை விட வேண்டும். இது கணிசமாக இந்த புழுக்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்திவிடும். இலை சுருட்டு புழுவை கட்டுப்படுத்த பல ரசாயன பூச்சிக்கொல்லிகள் உள்ளன. அவற்றில் இப்பொழுது தற்போது கிடைக்கும் பூச்சிக்கொல்லிகளில் சிலவற்றை நான் கூறுகிறேன். குளோரான்டனிலிப்ரோல் 18.5%, SC என்ற ரசாயனத்தை 60 மில்லி ஏக்கருக்கு என்ற அளவில் நீங்கள் தெளிக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் 10 டேங்குகள் பயன்படுத்தினால் 1 ஏக்கருக்கு 10 கப் தண்ணீரில் இந்த 60 மில்லியை கலந்து ஒவ்வொரு முறையும் கலக்கி 1 கப் நீங்கள் டேங்கிற்கு உபயோகிக்கலாம். இவ்வாறு 60 மில்லி 1 ஏக்கருக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். ஃப்ளூ பெண்டேமிடும் இதே போல் பயன்படுத்தலாம். 39.35% கிடைக்கும் இந்த மருந்து 20 கிராம் 1 ஏக்கருக்கு 20 கிராம் போதுமானது. இதே முறையில் நீங்கள் இதையும் தெளிக்க பயன்படுத்தலாம். ஒரே பூச்சி மருந்தை திரும்ப திரும்ப நீங்கள் தெளிக்கக்கூடாது. இந்த பூச்சிகளின் சேதம் தொடர்ந்து இருக்குமே ஆயின் வேறொரு பூச்சி, இப்போது நான் 2 சொன்னேன், இதில் ஒன்றை மாறி மாறி நீங்கள் பயன்படுத்தலாம்.